தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎம் கிசான் 13வது தொகை ₹2000 வராதவர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமர் மோடி பிரதான் மந்திரி சம்மன் நிதி யோஜனா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளார். இந்த திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6000 வழங்கப்படும். இந்த பணம் மொத்தமாக வழங்கப்படாமல் 3 தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தவணைக்கும் ₹2000 வழங்கப்படும். இந்த திட்டத்தின்படி முதல் தவணை April 1 முதல் July 31 வரை வழங்கப்படும். அதன் பிறகு இரண்டாவது தவணை August 1 முதல் November 30 வரையிலும், மூன்றாவது தவணை December 1 முதல் March 31 வரையிலும் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை விவசாயிகளுக்கு 12 தவணை தொகைகள் வழங்கப்பட்ட நிலையில் 13வது தவணை தொகையான ₹16,000 crore கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெலகாவி பகுதியில் வைத்து பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்தார். இந்நிலையில் 13வது தவணை தொகையின் கீழ் விவசாயிகளுக்கு பணம் வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். அதாவது, உங்கள் வங்கி கணக்கில் பணம் வரவில்லை என்றால் பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்குள் சென்று உங்கள் பெயரை சரிபார்க்க வேண்டும். அதற்கு ஃபார்மர்ஸ் கார்னர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து பயனாளிகளின் பட்டியலில் உள்ள உங்கள் பெயரை சரிபார்த்து கொள்ளலாம். அதன் பிறகு EKYC மற்றும் நில விவரங்கள் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதையும், ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் போன்றவற்றையும் சரிபார்த்து கொள்ள வேண்டும். இதில் அனைத்து விவரங்களும் சரியாக இருந்தும் பணம் வரவில்லை என்றால் விவசாய அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்க வேண்டும். விவசாயிகள் புகார் கொடுப்பதற்காக டோல் ஃப்ரீ நம்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் ஹெல்ப்லைன் நம்பர் 0120602509, பிஎம் கிசான் நியூ ஹெல்ப்லைன் நம்பர் 011-24-300-606, லேண்ட்லைன் நம்பர்கள் 011-233-81092, 233-82401, ஹெல்ப்லைன் நம்பர் 155-261, டோல் ஃப்ரீ நம்பர் 1800-00-55-2-66 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 13வது தவணையின் தொகை வந்து யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க புகார்களை தெரிவிக்க என்னென்ன பண்ணணும் அண்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று, புகார் தெரிவிக்க அதோட இணையதளத்துக்கு போயிட்டு நம்ம புகார் தெரிவிக்கலாம், அல்லது ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை தொடர்பு கொண்டு நம்ம புகார்கள் வந்து தெரிவிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.